பாருங்க மேக்ரோனி எப்படி பண்றதுன்னு காமிக்கிறேன். அதுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு கிளாஸ்ல வந்து இந்த மாதிரி பெரிய கிளாஸ்ல ரெண்டு கிளாஸ் தண்ணி ஆட் பண்றேன். அப்புறம் இந்த மேக்ரோனி ஒட்டாம வரக்காக நான் யூஷுவல் இந்த பாஸ்தாலாம் சொன்ன மாதிரி இதுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சமா வந்து இந்த ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து இந்த டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை ஆட் பண்ணி நல்லா பாயில் ஆகிற ஸ்டேஜ்ல மேக்ரோனி ஆட் பண்ணும். பாருங்க நல்லா பாயில் ஆகிற ஸ்டேஜ்ல நான் வந்து இந்த மேக்ரோனி ஆட் பண்றேன். இப்போ நான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மேக்ரோனி தான் ஆட் பண்றேன். இது வந்து கரெக்டா 7 to 8 minutes தான் நீங்க கரெக்டா பாயில் பண்ணணும். இப்போ ஒரு தட்டளவுக்கு இருக்கிறதுல இதை போட்டு அந்த தண்ணி மூழ்கிற அளவுக்கு போட்டிருக்கேன். கரெக்டாக நான் சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பாஸ்தா செய்கிற மாதிரி இருந்தாலும் சரி மேக்ரோனி செய்கிற மாதிரி இருந்தாலும் சரி 8 நிமிஷத்துக்கு மேலே பாயில் பண்ணிடாதீங்க, இல்லைன்னா ஒன்று மேடம் ஒன்று ஒட்டி ஒரு மாதிரி நல்லா இருக்காது. ஸோ இப்படி பண்ணிங்கன்னா தான் 8 மினிட்ஸ்க்குள்ளே பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக அது வந்து ஒட்டாமல் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இதுக்கு அடுத்து என்ன பண்ணுறங்கிறது உங்களுக்கு காட்டுறேன். நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் ஒரு கொலாண்டரில் போட்டு நான் நல்லா ட்ரை பண்ணுவேன். அதையும் காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்க சுத்தமாக நான் வந்து ட்ரைன் பண்ணியிருக்கேன் குழந்தரில். இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக வந்து ஆயில் ஊற்றி அது ஒட்டாமல் வரக்காக பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் குக்கிங் ஆயிலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது கொஞ்சமாக யூஸ் பண்ணிங்கன்னா போதும். ஏற்கனவே நான் ஆட் பண்ணியிருக்கனால இப்போ பாருங்கள் கொஞ்சமாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்படி ஊற்றிட்டு திரும்ப இது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி எடுத்து இப்படி நல்லா குளிக்கி விட்டுக்கோங்க. இப்போ நானே வீடியோ எடுத்துட்டு பண்ணுறதுனால குளிக்க முடியல. இப்போ இதை இது பண்ணிட்டு ஆயில் ஊற்றிட்டு திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் மசாலா போட்டு ரெடி பண்ண வேண்டியதுதான். அதே கடாயில் இப்போ வந்து அந்த பாஸ்தா வேக வச்ச கடாயிலே நான் வந்து இந்த மாதிரி ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் வந்து இந்த டேபிள் ஸ்பூனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு நான் வேறு எதுவும் ஆட் பண்ண போகிறது இல்லைங்க. அதுவும் இப்போ தக்காளி விற்கிற விலைக்கு கண்டிப்பாக ரெட் கலர் மேக்ரோனி எல்லாம் ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஃப்ரை பண்ணிவிட்டு நான் என்ன ஆட் பண்ணுறேங்கிறது பாருங்களேன். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம சிம்பிளாக பண்ணிடலாம். இதை நான் என்ன ஆட் பண்ணுறேங்கிறது சஸ்பென்ஸ். அதை பார்த்துட்டு இதையே ஆட் பண்ணு அப்படின்னு கூட நீங்கள் சில பேர் நினைக்கலாம். அது இது கூட ஆட் பண்ணலாமான்னு கூட சில பேர் நினைக்கலாம். நான் என்ன ஆட் பண்ணுறேங்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன். இது நல்லா 2 நிமிஷம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் வதக்கிட்டு அதை என்ன ஆட் பண்ணுறதையும் காட்டுறேன். பாருங்க வெங்காயம் நல்லா பச்சை பாசனை போனதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி இது பண்ணிட்டேன். போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டேன். இப்போ நான் என்ன ஆட் பண்ணுறேன்னு சொன்ன பார்த்தீங்களா, அது வேறு ஒன்றும் இல்லைங்க. வீட்டில் இந்த ஃப்ரைட் ரைஸ் மசாலா தான் இந்த மாதிரி ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த மேக்ரோனிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 பேக்கெட் ஆட் பண்ணுறேன் மசாலா பாக்கெட்டை. ஸோ இது 2 பேக்கெட்டுமே ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ டொமேட்டோ விற்கிறவங்களுக்கு இல்லை டொமேட்டோ போட்டு நம்ம இல்லைன்னா கரம் மசாலா போட்டு கூட பண்ணலாம். ஸோ இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே இதுவும் போட்டுட்டு இது கூட இந்த மாதிரி கெச்சப்லாம் ரெஸ்டாரண்ட்டில் கொடுப்பாங்க இல்லைங்களா, அதை கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். அதுதான் வந்து டொமேட்டோக்கு பதிலாக டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி டொமேட்டோ கெச்சப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 பேக்கெட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ 2வது பேக்கெட் இது 3வது பேக்கெட் ஸோ இது பார்த்தீங்கன்னா 4வது பேக்கெட். ஸோ டொமேட்டோ விற்கிற விலைக்கு டொமேட்டோ கெச்சப் தான் யூஸ் பண்ண முடியுது. ஸோ இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்க போகிறேன். அப்போ தான் இது நல்லா மிக்ஸ் ஆகிடும். பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். அப்போ தான் அந்த மசாலா வந்து அந்த வெங்காயத்தோட போய் நல்லா மிக்ஸ் ஆகி வரும். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம மேக்ரோனி போட்டு எடுத்தால் ரெடி. பாருங்க நான் சொன்ன மாதிரியே எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி நான் சொன்ன ப்ராசஸில் பாயில் பண்ணியிருக்கேன்ல. இப்போது இதெல்லாம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணால் நம்ம மேக்ரோனி ரெடி. இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. என்னடா இதில் என்னடா சால்ட் ஆட் பண்ணலன்னு பார்த்தீங்களா, என்னோட ஃப்ரைட் ரைஸ் மசாலா சால்ட் இருக்குன்னு அவங்க சொன்னனால நான் இதில் சால்ட்டை ஆட் பண்ணல. இப்போ இதெல்லாத்தையும் ஸ்லோவாக நான் அடுப்பு சிம்பில் வச்சு மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பிளேட்ல மாத்திட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க நல்லா ஸ்டீம் போக போக என்னோட ஃப்ரைட் ரைஸ் ஸ்டைல மேக்ரோனி ரெடி. இது பாத்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் மசாலா மேக்ரோனின்னு சொல்லலாம், இல்ல ஃப்ரைட் ரைஸ் மேக்ரோனின்னு சொல்லலாம், இல்லைன்னா இன்ஸ்டன்ட் மேக்ரோனின்னு சொல்லலாம், எப்படி வேணா சொல்லலாம். சோ இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப அதை நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போறேன். வாவ், டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ், செம்ம ருச்சியா எம்மியா இருந்துச்சு. ஒரு மாதிரி ஃப்ரைட் ரைஸ் டேஸ்ட்ல இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என் குட்டிஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணி இப்ப சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். சோ வீட்டுல இருக்கிறத வச்சு எப்படி சிம்பிளா பண்ணலாம், இந்த மாதிரி தக்காளி ரேட் அதிகமா இருக்க நேரத்துலங்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியாக்காகவும் இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சின்ன ஐடியா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஃபுல்லா பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.